ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் 360 தமிழ். இன்றைக்கி நம்ம ஃபேஸை நல்லா ஒயிட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இயற்கையான ஃபேஸ் க்ரீம் வந்து வீட்டில் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம். கடைகளில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் க்ரீமை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது சில பேருக்கு சரும அலர்ஜியும் ஏற்படுத்தும், இல்லைனா எதிர்காலத்தில் சீக்கிரமாகவே முகத்தில் தோல் சுருக்கங்களும் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது, அதே மாதிரி உங்களுடைய முகமும் நல்ல ஒயிட்டாக மாறுறதை உங்களால் நல்லா கண்கூட பார்க்க முடியும். நிறைய பேர் பார்க்குறவங்களும் உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிப்பாங்க, எப்படி என்ன பயன்படுத்துகிறீங்க, எப்படி இந்தளவுக்கு நீங்கள் க்ளோவாக மாறினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான க்ரீம் இது, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பொருள் தாங்க நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். ஒன்றும் இல்லை, கற்றாழை மடல். இது வந்து இயற்கையான கற்றாழை மடல், நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் இருந்தாலும் ஒன்றே ஒன்று கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய பேருக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து தெரியறது கிடையாது. சும்மா அழகுக்காக வைப்பாங்க, இல்லைனா வந்து கண் திருஷ்டிக்காக வச்சுருப்பாங்க. ஒரு தடவை கழுவிட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த முட்களை வந்து நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இதை மட்டும் அப்படி நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை ஒன்று பயன்படுத்தி நல்லா திக்காக அழகாக ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா திக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்து வரும். அதாவது அங்கங்கே துண்டு துண்டாக விழாமல் நல்லா நீட்டாக அழகாக வர ஆரம்பிக்கும். எப்பவுமே கற்றாழை ஜெல்லை நேரடியாக வந்து பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கற்றாழை ஜெல்லை கழுவாமல் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக சருமத்தில் ஒரு விதமான அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும், அலர்ஜி அந்த மாதிரி வரும். நான் சொல்கிற மெத்தடில் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை, அட்லீஸ்ட் 3-4 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி மாற்றி மாற்றி 4 தடவை கழுவிக்கங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் கழுவி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனோ பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். மிக்சியில் வந்து அரைச்சிங்க அப்படின்னா தண்ணியாக ஆகிடும், உங்களுக்கு அந்த ஜெல் ஃபார்ம் வந்து கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா குத்தி விடுறதா இருந்தால் குத்தி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு கத்தியால் வச்சு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக ரொம்ப எளிமையாக வந்து கட் ஆகிடும். அதே சமயத்தில் தண்ணியாக வராது, உங்களுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று கூடி நல்ல ஜெல் ஃபார்மில் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஜெல் ஃபார்மில் வரும். ஆனால் இந்த ஜெல் ஃபார்மை மேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து கலப்பாங்க. நம்ம இயற்கையாகவே ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் பேஸ் இது தாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியதான். ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே எடுத்து அள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததான் இதுக்கப்புறம் நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தவிர்த்துடலாம். இது மட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து தான் நல்ல ஒரு சின்ன நறுமணம் கிடைக்கணுன்றதுக்காக டீட்ரி ஆயில் வந்து 1-2 சொட்டு போல் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, தவிர்த்துடுங்க. அடுத்ததான் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் கம்பல்சரி செய்யுங்க. ரோஸ் வாட்டர் வந்து கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது, 2 ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியில் அந்த ரோஜாப்பூ இதழ்களை மட்டும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நல்லா ஆறி இருக்கும், அந்த எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கும். வடிகட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கலை, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். இல்லைனா நீங்கள் டெய்லியுமே கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுலேருந்து நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 2-3 சொட்டு அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும். எடுத்து உங்களுடைய முகம் மற்றும் கழுத்து பகுதியிலையும் தடவிடுங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டி பகுதிகள்லாம், கை முட்டி கை கால் முட்டிலாம் கருப்பாக இருக்கும், அங்கே கூட தடவலாம். தடவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் இல்லைனா சோப்பை பயன்படுத்தி வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள். அந்த கருமை எல்லாமே படிப்படியாக மறையிறத உங்களால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். பார்க்குறவங்களும் கேட்பாங்க, என்ன க்ரீம் போடுற, என்ன க்ரீம் பயன்படுத்துகிற, உன் ஃபேஸ் இந்த அளவுக்கு திடீர்னு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அது. உங்களுக்கு பருக்கள், கரும்புள்ளி, தழும்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா கற்றாழை ஜெல்லை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட தழும்புகளாக இருந்தாலும் மறைய ஆரம்பிக்கும். ஏன் தீப்புண் தழும்பு கூட மறையக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை ஜெல்லுக்கு உண்டு. அதனால் எல்லா விதமான தழும்புகளுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின்னும் ரொம்பவே சப்ளன் சாஃப்டாக நல்லா க்ளோவாக மாறும். முகத்தில் தோல் சுருக்கங்கள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயதுக்கு மேலே முகத்தில் கண்ணுக்கு கீழே வாய்க்கு பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் அவங்களாம் வந்து இதை நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, ஒரு நைட் க்ரீமுக்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.